12/12/2017 அன்று உள்ளபடி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட மீனவர்கள் மீன்பிடி படகுகளினுடைய விவரம். நாட்டு படகுகள் வந்து 37, நாட்டு படகு மீனவர்கள் வந்து 158, விசைப்படகுகள் வந்து 284, விசைப்படகு மீனவர்கள் வந்து 3566. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கரை சேர்ந்த மீனவருடைய விவரங்கள். நாட்டு படகுகள் 24, நாட்டு படகு மீனவர்கள் 123, விசைப்படகுகள் 297, விசைப்படகு மீனவர்கள் 3139. வெளி மாநிலங்களில் கரை சேர்ந்த மீனவர்கள் படகுகளினுடைய விவரங்கள். விசைப்படகு 297, விசைப்படகு மீனவர்கள் 3139. வெளி மாநிலங்களிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட விவரங்கள். படகுகளுடைய எண்ணிக்கை 154, மீனவருடைய எண்ணிக்கை 1508. கண்டுபிடிக்கப்பட வேண்டிய படகுகள் மீனவருடைய விவரம். நாட்டு படகுகள் 13, நாட்டு படகு மீனவர்கள் 35, விசைப்படகுகள் 43, விசைப்படகு மீனவர்கள் 427 மற்றும் இந்த புயல் காரணமாக சிகிச்சை பெற்று திரும்பிய மீனவர்கள், தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மீனவர்கள் 6 பேர், சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய மீனவர்கள் 19 பேர், ஓகி புயலால் மரணமடைந்த மீனவர்கள் 4 பேர். எனவே இது இன்றைய தகவல்படி சர்ச்சிங் ஆபரேஷன்ஸ் முழுமையான அளவுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு கடைசி மீனவர் திரும்பி வரும் வரை தொடர்ந்து தேடுதல் பணி என்பது போர்க்கால அடிப்படையிலே பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முழுமை அளவிற்கு தேடுதல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, அதுதான் நான் வந்து பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்துக்குள்ளாகவே, அதாவது காலையிலே போய் தொழிலுக்கு போயிட்டு வந்துவிடுபவர்கள், அவர்களை பொறுத்தவரை வந்து பொதுவாகவே வந்து ஒரு கணக்கு இருக்கும். வெளி மாநிலத்திற்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பங்கு மீனவர்கள் என்ற அடிப்படையில் கூலிக்காக போகிறவர்கள் அல்ல, எல்லாம் அங்கே ஷேர் ஹோல்டராக போவாங்க. அந்தந்த போட்டில் போட் ஓனர் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம், இல்லை நம்ம போட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த படகில் பங்கு மீனவர்களாகவும் பார்ட்னர்ஷிப்பில் போகிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படி போகிறவர்கள் அவர்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு அரசாங்கத்திடம் வந்து சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய நாட்டிலேயே வந்து எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம் என்ற ஒரு விதி இருக்கின்றது. இப்போ இதே வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு இல்லைனா வேறு ஒரு நாட்டுக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா பாஸ்போர்ட் இருக்குது, அதே போல் விசா இருக்குது. ஸோ அதை வைத்து நாம் வந்து கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் வந்து முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்து இதை வந்து நாம் வந்து அவர் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையிலே நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், 44 கிராமங்களிலும் முழுமை அளவிற்கு வந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது வருவாய்த்துறை, மீன்வளத்துறை, அதே போன்று நம்முடைய அந்த கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் அவரெல்லாம் கொடுத்து ஒரு ஃபார்மேட் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து வில்லேஜ் பெயர், கிராமத்தினுடைய பெயர், விசைப்படகு எத்தனை விசைப்படகு போச்சு, அந்த விசைப்படகுடைய பெயர் என்ன, விசைப்படக இப்போ எத்தனை பேர் அதில் வந்து போயிருக்காங்க, எங்கே வந்து அவங்க வந்து தங்குதளமாக வந்து ஆப்ரேட் பண்ணாங்க, இது இந்த டீட்டெயில்ஸு, நாட்டுப்புற படகு நாட்டு படகு வந்து எங்கேருந்து போச்சு, அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த விவரங்கள் எல்லாம் வந்து கடந்த பல நாட்களாக எல்லா கிராமத்துக்கும் வந்து இந்த குழு சென்று அதன் அடிப்படையிலே அவர்கள் கொடுத்த அந்த விவரங்கள் அடிப்படையில் தான் நான் வந்து சொன்னேன். 2/12/2017 அன்று உள்ளபடி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட மீனவர்கள்லாம் இதுதான் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதான் 3566. இதில் 3566 3139 பேர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா இருக்கிறாங்க. இதுதான் வந்து அதில் மீதி தான் வந்து நான் சொன்னேன். மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு
13 நாட்டு படகுகளும் அப்புறம் வந்து விசைப்படகுகள் பார்த்தா 43 வர வேண்டியது இருக்கு. விசைப்படகு 43 இருக்கிறவங்க 427, அதேபோல 13 நாட்டு படகுகள் 35 பேர், அந்த 35 பேரும் 427 பேரும் திரும்பி வரணும். அவங்க பத்திரமா திரும்பி வருவாங்க என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. ஏனென்று சொன்னால் புயல் காலங்களிலே பொதுவாக வந்து ஒரு அண்டை மாநிலத்திற்கு அதாவது காற்றின் வேகங்காரமாக செல்வது உண்டு, அதே போன்று அண்டை நாடுகளுக்கு செல்வது உண்டு. சில தீவுகளில் வந்து ஆலையில் அந்த தீவுகளை கூட ஒதுங்கியிருக்கலாம். அதனால் நம்ம வந்து இயற்கை இறைவனை நம்பியிருப்பது நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அவர்கள் பத்திரமாக திரும்பி வருவார்கள். அந்த பத்திரமாக திரும்பி வரும்போது அதற்கு வந்து அவர்கள் வந்து முழுமையான அளவுக்கு தேடுவதற்கு முப்படைகளை கொண்டு, அதாவது வந்து நம்முடைய கடற்படை, காவல் படை, அதே போன்று நம்முடைய விமானப்படை, மூன்றுமே வந்து ஒரு தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. எனவே வந்து கடைசி மீனவர் கிடைக்கின்றவரை உறுதியாக தேடுதல் பணி என்பது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, உறுதிப்படுத்தப்பட்டது இப்ப வந்து ஒரு டிஎன்ஏ, ஒரு ஒரு கடல்ல பொதுவாக வந்து ஒரு மீனவர் இறந்தார் என்று சொன்னால் பொதுவாக வந்து அந்த பிரேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நீரின் காரணமாக வந்து கொஞ்சம் உருக்குலைந்து விடும். ஏன்னா அந்த அடையாளம் காட்ட வேண்டியது நம்முடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா அவர்கள் அடையாளம் காட்டியதுதான் நான் வந்து இங்கே வந்து சொல்ல முடியும். அடையாளம் காட்டியதான் அது குறித்து நான் வந்து கணக்கு கொடுக்க முடியும். அப்படி அடையாளம் காட்ட முடியல என்று சொன்னால் அந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் நம்ம வந்து செய்து அதை உறுதிப்படுத்த முடியும். எனவே நம்முடைய இப்போ இதை பொறுத்தவரை நம்ம வந்து பொதுவாக வந்து ஒரு கடலில் வந்து ஒரு தொழில் என்பது ஒரு வேட்டை என்பது, கடல் தொழில் என்பது எப்படி வந்து ஒரு வேட்டையோ அதே போல் வந்து மீனவர்களும் சரி மீன் பிடிப்பது ஒரு வேட்டை தான். மாவு இருக்கும், அந்த மாவில் வந்து பொதுவாக வந்து கோலா மீன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன், சூர மீன், அதே போல் வந்து இறால், அதே போன்ற செனாகுனி, அதே போன்ற நெத்திலி, அதே போன்ற பாறை, இந்த வகையான மீன்கள்லாம் கூட்டம் கூட்டமாக செல்லுகின்ற நிலை. எனவே கூட்டம் கூட்டமாக செல்லும்போது அவர்கள் வந்து பொதுவாக வந்து காலங்காலமாக வந்து காலையில் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து அவர்களுக்கு தெரியும், கடலை பார்த்தாலே அவ்வளோ தூரத்தில் வந்து அந்த மாபு வந்து போகிறது தெரியும், அந்த அந்த மீன்கள் கூட்டம் போகும்போது அவங்க உடனே படகு எடுத்துகிட்டு போய் பிடிக்கிற வழக்கம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 4 மணிக்கு அந்த மாபு வந்து போய் அந்த 5 மணிக்கு போய் ரீச் பண்ணி பிடிக்கலன்னா அது வேறு இடத்துக்கு போயிடாது, அவங்க வாழ்வாதாரம் போயிடும். அதனால் காலங்காலமாக அவங்க ஒரு மரபுப்படி பார்த்திங்கன்னா அவங்க ஏடி ஆஃபீஸ் கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 4 மணிக்கு போயிட்டு ஏடி ஆஃபீஸில் போய் ஒரு கடிதம் வச்சுன்னு எனக்கு பர்மிஷன் கொடு, இங்கே வந்து மாபு இருக்குது மீன் மாபு, நான் போய் பிடிக்கணும் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்து தொண்டு தொட்டு இருக்கின்ற மரபு. எனவே வருங்காலத்தில் இதை வந்து வந்து ஒரு எளிமைப்படுத்துவதற்கு, சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு அவர்களை வந்து அவர்களுக்கு ஒரு அராஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. இதனால் வந்து அவங்க போய் ஒரு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏடி ஆஃபீஸில் போயிட்டு அவங்கள போய் பர்மிஷன் வாங்கிறதுக்கு போய் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 மணி நேரம் காக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படக்கூடாது. எனவே அதை எளிமைப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் ஒரு சில இப்போ இது நடவடிக்கை வந்து வருங்காலத்தில் இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இந்த 150-200 நாட்டிகள் மைல், இது வந்து பொதுவாக அந்த பூமியினுடைய அந்த நிலக்கோடுகள் என்று சொல்லக்கூடிய பூமத்தீரேகை, இதனை அடிப்படையாக கூட தான் லாங்கிடியூட் லேட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து நாம் வந்து அளவுகோலாக வைத்துருக்கோம். இப்போ நிலத்தில் வந்து ஒரு அடையாளம் வந்து விமான நிலையம் சொல்கிறோம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம், ஆனால் கடலில் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லிட்டு அந்த பூமத்தீரேகை கொண்டு தான் நம்ம வந்து அடையாளம் காண முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து அது அவர்கள் கொடுத்ததை வைத்து இந்த டிகிரியில் இத்தனை நாட்டிகள் மைலில் இவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க சொன்ன உடனே இதுவரை இல்லாத அளவிற்கு மீனவர்களே அழைத்து கொண்டு போய் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணது இதுதான் வந்து முதல் தடவை. அதுவும் அந்த மீனவர்களும் வந்து இப்போ கடலில் வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அது எத்தனை நாட்டிகள் மைலாக இருந்தாலும் சரி அந்த மீனவரை கொண்டு வர வேண்டியதற்குரிய அந்த தேர்தல் பணி என்பது நாட்டிகள் மைல் எவ்வளோ தூரம் அது பற்றி பிரச்சனை இல்லை. எனவே அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி நம்முடைய வந்து இதை பொறுத்தவரை வந்து
பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை வந்து எல்லா நவீன இதை கொண்டது. எனவே நிச்சயமாக அவர் சொல்லுகின்ற அத்தனை நாட்டுகள் மயிலுக்கு வந்து செல்லக்கூடிய அளவிற்கு வந்து கப்பல்கள் இருக்கின்றது, விமானங்கள் இருக்கின்றது, அதே எல்லா விதமான இதுவும் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து அவர்களை கொண்டு தேடுதல் நடவடிக்கை எடுத்து வருகின்றது, எடுக்கப்படும். அது இப்போ ஆர்கே நகர் பொறுத்தவரை 29 தேதி இந்த புயல், அதுக்கு முன்பாகவே தேர்தல் நடந்துவிட்டது. எனவே ஒரு கேபினட்ன்றது ஒரு கலெக்டிவ் டெசிஷன். ஸோ அதுக்கு ஒரு அந்த அடிப்படையில் தான் ஒரு கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் முதல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வந்து நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்ஸ் சொன்னோம். அதன் அடிப்படையில் வந்து முதலமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 கூட்டங்கள் வந்து அதை ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் வந்து பல உத்தரவுகளாக பிறப்பித்து இன்றைக்கு வந்து பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து வருகின்றார் என்பது தான் செய்தி. நம்மை பொறுத்தவரை கச்சேத்தீவு என்பது நம்முடைய தமிழ் நிலத்துடைய இந்தியாவுடைய ஒரு பகுதி. எனவே அது மீட்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் வந்து உறுதியாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் அம்மா அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி அதன் அடிப்படையில் இதுதான் வந்து ஒரு நிரந்தர தீர்வு என்பது உணர்ந்து அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலே கூட வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து வருவாய்த்துறையை இணைத்து கொண்டு அது ஒரு பக்கம் வந்து மீட்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கின்றது. இந்த ஐபிஎல் என்பது ஒரு இமேஜினரி லைன், அதாவது ஒரு கற்பனை கோடு, அது வந்து பொதுவாக மீனவர்களுக்கு தெரிகின்ற வாய்ப்பில்லை. எனவே காற்றின் வேகம் காரணமாக அவர்கள் வந்து அந்த ஐபிஎல்லை வந்து அவர்கள் வந்து ஒரு தெரியாமல் அவர்கள் வந்து அதை வந்து கிராஸ் பண்ணும்போது இது மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுவது. இது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருக்கு உடனடியாக கொண்டு செல்வார்கள். தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அதே போல தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். நீங்க வந்துருக்கீங்க.